ஆனா எங்களுக்கு December 25 அப்படின்னாலே நாங்க எங்க அம்மா அப்பாவை இழந்த அந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா December 25 தான் நாங்க எங்க அம்மா அப்பாவோட இருந்த கடைசி நாள். அதை தான் நினச்சி நாங்க இப்ப டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் புரியல, நீங்க தெளிவா சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா வந்து எப்போவுமே காலையில வந்து பீச்சுக்கு வாக்கிங் போவாங்க. போயிட்டு வரும்போது எங்க ரெண்டு பேருக்கும் இளநீர் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரிதான் வந்து 2004 December 26 அன்னைக்கு எங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு பீச்சுக்கு வாக்கிங் போனாங்க. போனவங்க வந்து எப்போ வருவாங்க, நாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா வந்துட்டு காத்துட்டு இருந்தோம். ஆனா வந்து எங்க அம்மா அப்பா வந்து எப்பவும் வர டைம்க்கு வந்து வரல. நாங்க வந்து ரொம்ப நேரமா வந்து காத்துட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து காணும், எங்க போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்க எதுவுமே புரியாம நாங்க வந்து அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே போய் வந்து கேட்டோம். அப்ப ஆனா வந்து அவங்க என்ன ஆனாங்க, ஏன் இன்னும் வரல, எதுவுமே தெரியல. நாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோம். எங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்றதுக்குமே எதுவும் கிடையாது. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோம். அப்ப வந்து வாசல்லயே உக்காந்துட்டு தெருவே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தோம். ஆனா வந்து எங்க அம்மா அப்பா வந்து வரவே இல்லை கடைசி வரைக்கும். நாங்க அழுதுகிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு அங்கிள் வந்தாங்க. வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா வந்து திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே அழுதுகிட்டே கேட்டோம், ஏன் எதுக்கு எங்கள் அம்மா அப்பா வர மாட்டாங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சுனாமி வந்து உங்கள் அம்மா அப்பாவை எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதனால உங்கள் அம்மா அப்பா திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அழுதுகிட்டே தான் இருந்தோம். அடுத்த நிமிஷம் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல, அப்படியே அழுதுட்டு நாங்கள் வாசலாண்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். சுனாமினா என்ன? சுனாமினா வந்து கடல்லிருந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஒரு பெரிய அலை மூலமாக வந்து தண்ணி வந்து நாடு ஃபூரா வர்றது தான் சொல்லுவாங்க. சுனாமி வந்துட்டு நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு இதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அதிகமாக வரும். இது வரைக்கும் இந்த கடந்த 100 வருஷத்தில் வந்து இது வரைக்கும் 58 வாட்டி சுனாமி வந்திருக்கு. அதில் மொத்தமாக இது வரைக்கும 260,000 மக்களுக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க. அதில் வந்து 58 சுனாமியில் வந்துட்டு அதிக மக்களை வந்துட்டு அதிக மக்கள் இழப்பு ஏற்பட்ட ஒரு சுனாமி தான் வந்துட்டு 2004 வந்துட்டு 2004 வந்து 26ஆம் தேதி நடந்துச்சு. அப்போதான் வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக நிறைய இடத்த வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. இந்தியா, இலங்கை, லட்சத்தீவு அந்த மாதிரி நிறைய இடத்த வந்து ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது எங்கள் அம்மா அப்பாவே நாங்கள் அதில் தான் வந்து இழந்தோம். அதில் வந்து மொத்தமாக 227,000 பேருக்கு மேலே வந்து அதில் இழந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அதில் தான் நாங்களும் எங்கள் அம்மா அப்பாவை இழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனாதையாக நின்னோம். உங்கள் அம்மா அப்பா இல்லாதப்போ நீங்கள் எப்படி கையில் பெருசாக வளர்ந்து வந்தீங்க? நாங்கள் அந்த அங்கிள் சொல்லிட்டு அப்புறம் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் மூலயமா அந்த அநாத ஆசிரமத்துலேருந்து வந்தாங்க. வந்து இந்த மாதிரி வந்து சுனாமியில் பேரண்ட்டை இழந்த குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் நாங்கள் வளர்ந்தோம், அங்கே தான் படித்தோம். அவங்களால தான் அவங்க இப்போ இந்த நிலைமையில் இருக்கோம். இந்த மாதிரி சுனாமி வரதை முன்னெச்சரிக்கையாக டிவி நியூஸ்லலாம் போட மாட்டாங்களா? இப்போ இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து முதல் சுனாமின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து சுனாமி வந்து வந்தது கிடையாதுன்றதுனால இந்த கருவிகள்லாம் வந்து அங்கே கிடையாது. அந்த கருவிகள் அங்கே இல்லாததுனால வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறது, கடல் உள்வாங்கிறத வச்சுலாம் வந்து சுனாமி வரப்போகுதுன்றத முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் படித்து இப்போ தான் எங்களுக்கு வந்து படித்ததுக்கப்புறம் தான் வந்து புரியும். அப்போது வந்து நாங்கள் சின்ன பசங்கிறதுனால எங்களுக்கு அதுவும் எதுவும் தெரியாது. எங்கள் பேரண்ட்ஸ் அப்போ எதுவும் தெரியாததுனால நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை இழந்துட்டோம். December 22, 2015 தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபை 70/23 தீர்மானத்தின் மூலம் November 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக வந்து அறிவிச்சாங்க. அப்போ இருக்கிற பொதுமக்களுக்கும் அந்த கடலோர இருக்கிற மக்களுக்கும் வந்து சுனாமி வரதை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலான்றதையும் அதுலேருந்து நம்மளை நம்ம எப்படி காப்பாற்றிக்கலான்றதையும் சொன்னாங்க. அது நாங்கள் இருக்கும்போதே சொல்லியிருந்தா நாங்கள் இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை இழந்து இருக்க மாட்டோம். இந்த ஜெனரேஷன்ல எங்களை மாதிரி அம்மா அப்பாவை இழந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நாங்க நம்புறோம்.
இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகளின் காரணங்களை கண்டுபிடிப்போம். இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்மை பாதுகாப்போம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.